Okay, let's go to the word of God today. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். இன்றைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. நான் பேச போகும் விடயம் நாம் எல்லாரும் அறிந்தது, ஆனால் இன்றைய செய்தியின் அமைப்பு மிக மிக வித்தியாசமானது. தேவனுக்கும் நமக்கும் இது ரொம்ப மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு தலைப்பு. இது ஒரு ஒரு கவலையான செய்தி, a sermon of warning. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி, இது ஒரு ஒரு ஆலோசனையின் செய்தி, கவனமாயிருக்க வேண்டிய ஒரு செய்தி, எச்சரிப்பின், அபாய அறிவிப்பின் செய்தி. கடைசி வரை நமது விசுவாசத்தை காத்து கொள்ள நம்மை உந்துவிக்கிற ஒரு செய்தி. நான் நீதிமொழிகள் 7 அதிகாரத்தை அப்படியே உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். இப்போ அதற்கு திருப்பிக் கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த நீதிமொழிகள் 7 அதிகாரத்திலே இருக்கிற விடயம் எல்லாரும் அறிந்தது, ஆனால் யாருமே அறியாதது. சுரேஷ், நீ என்னதான் சொல்ல வர்ற? நமக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. எத்தனை தடவை நீதிமொழிகள் 7 வாசித்திருப்போம்? எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் 7 திகதி அதை வாசிக்கிறார்கள் தெரியும். ஆனால் அதற்குள்ளே மறைந்து கிடக்கும் ஒன்று அநேகருக்கு தெரியாது. இன்றைக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 7 அதிகாரத்தை பொறுமையாக அழகாக கற்றுக்கொள்ள போகிறோம். இது அந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை தடவுவார், கர்த்தர் உன்னை கொஞ்சுவார், கர்த்தர் உன்னை தாளாட்டுவார், அந்த செய்தி அல்ல. நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை கடைசி பரியந்தம் காத்து கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பின் செய்தி இது. நான் ஒரு தலைப்பை தருகிறேன், ஆனால் இடையிலே தலைப்பை மாற்றி விடுவேன். சோ வாட் இஸ் தி டைட்டில்? தலைப்பு என்ன? இப்போதைக்கு தேசித்தனம், ஹோடம், அடல்ட்ரி, prostitution, harlotry, fornication, anything that is not in accordance with the proper sexual behavior. இதற்கு வேசித்தனம், விபச்சாரம், பாலியல் துஷ்பிரயோகம், அது இது எது வேண்டுமானாலும் வைத்து. இப்போ புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தலிலே ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போமா?